வணக்கம் மேடம். இல்லம் தேடி கண்காட்சிக்காக வந்திருக்கீங்க. கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய கற்பித்தல் துணைக்கருவிகளை எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்ப இல்லம் தேடி கல்வி கண்காட்சிக்கு நிறைய பேர் கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய கற்பித்தல் துணைக்கருவிகளை. ஒரு சிலருக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், தூரத்துல இருந்து வருவீங்க, அதனால எடுத்து வர முடியாத சூழ்நிலைகள் கூட இருக்கும். சில சகோதரிகள் வந்து எங்களால துணைக்கருவிகள் செய்ய முடியல, எங்களுக்கு சார்ட் எல்லாம் வாங்க முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இருக்கீங்க. அவங்களுக்காக நானும் சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க விலை உயர்ந்த பொருட்களை கொண்டுதான் கற்பித்தல் துணைக்கருவிகள் செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நாங்க ஒவ்வொரு பயிற்சியிலையும் உங்களுக்கு இத பத்தி சொல்லி இருக்கிறோம். நீங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கவே வேண்டாம், ரொம்ப அழகழகா இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை, சரியா? அதாவது நீங்க தயாரிக்கக்கூடிய கற்றல் உபகரணங்கள் எல்லாமே எளிய பொருட்களை கொண்டு தயாரிக்கலாம். இப்ப கண்காட்சியில கூட ஜட்ஜஸ் எதை பார்க்க போறாங்க அப்படின்னா, நீங்க செஞ்சிருக்கிற துணைக்கருவிகள் எல்லாமே குழந்தைகளை மையப்படுத்தி இருக்குதா, பாடப்பொருள் சார்ந்ததா இருக்குதா, நீங்களே செஞ்சிருக்கீங்களா, அதான் பார்க்க போறாங்க, சரியா? நீங்க விலை உயர்ந்ததா வாங்கிருக்கீங்களா, அழகழகா செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்க போறது இல்லை, சரிங்களா? அதனால எளிய வழியில நம்ம கிட்ட இருக்க பொருட்களை பயன்படுத்தி எப்படி கற்பித்த துணைக்கருவிகளை தயாரிக்கலாம் அப்படின்றதுக்காக சில துணைக்கருவிகளை நான் உங்களுக்கு காட்ட போறேன், சரிங்களா? எல்லாமே நம்ம வீட்டுல தூங்கி போடுற பொருட்கள் தான். அதை நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு பயன்படக்கூடிய வகைகள் பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்ப சொல்ல போறேன், பாக்கீங்களா? இது பாருங்க, எண்கள், எண்களுக்கான எண்ணிக்கைகள். இந்த அட்டைகள் வந்து நம்ம ஷர்ட் எல்லாம் வாங்கணும்னா உள்ள ஒரு அட்டை வச்சு தருவாங்க அப்படித்தானே, அந்த அட்டைய வட்ட வட்டமா கட் பண்ணி இருக்கிறேன், கட் பண்ணி தொங்க விட்டுருக்கேன். குழந்தைங்க இந்த கற்பித்தல் துணைக்கருவிய ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க பார்த்து. ஏன்னா நம்ம இந்த ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டோம்னா அப்படியே ஆட்டி ஆட்டி பார்த்துக்கிட்டே எண்ணி எண்ணி இந்த எண்களுக்கான எண்ணிக்கையை தெரிஞ்சுக்குவாங்க. இது நம்ம வேஸ்டா தூக்கி போடுற ஒரு பொருள் தான். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய அவங்க விரும்பக்கூடிய ஒரு கற்பித்தல் துணைக்கருவியா மாத்திக்கலாம், சரிங்களா? இது பாருங்க, இது வந்து ஒரு பேப்பர் பேக், அதுல இப்படி ஒரு டிசைன் இருந்தது. நான் உடனே என்ன பண்ண கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம எதிர்ப்புக்கள் எழுதிக்கலாம், இதையும் நம்ம உள்ள ஓரமா கட்டி தொங்க வச்சுட்டா அப்படியே ஆட்டிக்கிட்டே விளையாடிக்கிட்டே இதுல இருக்கிற சொற்களையும் படிச்சிருவாங்க. இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அடுத்தது இதுவும் நம்ம ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட்டுக்குள்ள ஒரு அட்டை வச்சு தருவாங்க, அந்த அட்டை தான். இதுல நான் மந்த்ஸோட நேம் எழுதியிருக்கேன், பின்பக்கம் அந்த மந்த்ல வரக்கூடிய ஸ்பெஷல் டே எழுதியிருக்கேன், சரிங்களா? இதை கூட அப்படியே கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஆட்டி ஆட்டி பார்த்து ஜாலியா குழந்தைங்க படிப்பாங்க, சரியா? இதுல நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இதோட ஸ்பெல்லிங் எல்லாம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே அவங்களுக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப படிப்பாங்க, சரியா? இதுக்கும் நம்ம செலவே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? நல்லா இருக்குதா? ஓகே, இப்படி ஆட்டிக்கிட்டே குழந்தைங்க இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க, சரியா? அடுத்த டீயெல்லாம் பாருங்க, பெருங்காய டப்பா தான் கீழே இருக்குது, சரியா? பின்பக்கம் ரெண்டு குச்சி தான் வச்சிருக்கேன், தமிழ் மாதங்களுடைய பெயர்களை எழுதியிருக்கிறேன். இந்த கலர் பேப்பர் கூட விலைக்கு வாங்கினதெல்லாம் இல்ல, ஏதோ பேப்பர் பேக்ல ஒரே கலர்ல அழகா இருந்துச்சு, அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த கலரை. அதுக்கப்புறம் அந்த நேம் எழுதியிருக்கிறேன், சரிங்களா? பெருங்காய டப்பாவும் மறைச்சு அழகா வச்சாச்சு, இதுக்கும் நாம எந்த காசும் செலவுப்படல, சரிங்களா? இது போல எளிய கற்பித்தல் கருவிகளை நீங்க தயாரிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து இன்னும் டீ எல்லாம் பாருங்க, பர்த்டே கொண்டாடுவோம், இந்த கேப்பை அப்படியே சுத்தி கூட போட்டுருவோம் அப்படிதானே? பாருங்க, இதுல ஏறு வரிசை இரண்டு வரிசைக்காக எண்கள் எழுதியிருக்கேன், அழகா ஏறி படி போல குழந்தைங்களும் இதை ஆசையா படிப்பாங்க. ஏற்கனவே இந்த பிள்ளாதான் அவங்க வச்சிருப்பாங்க, அதனால இதை ஆசையா பார்த்து படிப்பாங்க, சரிங்களா? இதுவும் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ல தயாரிக்கப்பட்ட ஒரு டீ எல்லாம் தான், ஏறு வரிசை இரண்டு வரிசை பீஸ் பண்றது, சரியா? இந்த டீ எல்லாம் பாருங்க, அழகா இருக்குதா? ஒரு செடி இருக்கிற மாதிரி இருக்கிறதானே, சரி? இதை கூட நம்ம செய்து அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா இதுல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப படிச்சுட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க, சரியா? அப்படியே ஒரு செடி மாதிரி இருக்கிறதுனால பார்த்து ஆசையா படிப்பாங்க, சரியா? இதுவும் எந்த காசு செலவழிக்கல,
பின்னாடி ஒரு அட்டை தான் சரியா சரி இது பேப்பர் செடி போல தயாரிச்சிருக்கேன் இது பாட்டில் தான் அந்த அட்டை அந்த கீழம் நல்லா இருக்கு மேம் ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கு என்னமோ ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கு இது பாருங்க பேப்பர் பிளேட் தான் விதை முளைத்தல குழந்தைகளுக்கு சொல்லி தரதுக்கான ஒரு கீழம் விதை இருக்குது அப்புறம் விதை முளைத்து வர மாதிரி இது வந்து மேக்னெட் வச்சு நம்ம நகர்த்தணும் உங்களுக்கு அடுத்த டீச்சர் வந்து இதை பத்தி விளக்கமா சொல்லி தருவாங்க சரிங்களா இதுவும் ஒரு நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருளை பயன்படுத்தியும் நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக கற்பிக்கலாம் சரிங்களா இதுவுமே தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் தான் பாருங்க அட்டைகள் தான் ஷர்ட் வாங்கினா கிடைக்கக்கூடிய அட்டை தான் அப்படியே தூக்கி வீசிடுவோம் வீசாம கொஞ்சம் அழகா ஏதோ டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு வச்சோம்னா இதுல இருக்கிற ரோஸ்ல கூட அதுவே பிடிப்பாங்க சரிங்களா இப்ப எப்படி நாம செலவே இல்லாம குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவா டிஎல்எம் செஞ்சு காட்ட முடியுமோ அது போல காட்டும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டாம் சரியா இந்த டிஎல்எம் பாருங்க இதுவும் ஒரு வேஸ்டா நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு அட்டை தான் சரியா இந்த பட்டர்ஃபிளைஸ் மட்டும் கலர் பேப்பர் சார்ட் பேப்பர்ல ஒட்டிட்டு சரியா இது போல எளிய கற்பித்தல் கருவிகளை இனி வரும் காலங்கள்ல நீங்க தயாரிச்சு பயன்படுத்துங்க சரிங்களா சகோதரிகள் அனைவருக்கும் எங்க வீட்டோட ஹால் இன்னைக்கு காட்ட போறேன் பாருங்க எவ்வளவு மெட்டீரியல் சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க எல்லாம் வேஸ்ட் திங்ஸ் தான் உங்ககிட்ட நான் லோ காஸ்ட் மெட்டீரியல்ல தான் டிஎல்எம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் அப்படிதானே பாருங்க எங்க ஹால்ல நான் சேர்த்து வச்சிருக்கிற பொருட்களை பாருங்க இதோ ஒரு வேஸ்ட் அட்டா சேர்த்து வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா எல்லாமே இதுல வேஸ்ட் திங்ஸ் தான் இந்த மாஸ்க் பாக்ஸ கூட தூக்கி போடல அதையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா இந்த ஏரியா ஃபுல்லாவே எல்லாமே வேஸ்ட் திங்ஸ் தான் இதை பயன்படுத்தி தான் டீச்சிங் மெட்டீரியல் நான் தயாரிக்கிறேன் நீங்களும் இனி வருங்காலங்களில் உங்க குழந்தைகளுக்கு வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகான டிஎல்எம் தயாரிங்க சரிங்களா யாரும் அதிக விலை கொடுத்து பொருட்கள் வாங்க வேண்டாம் அதுக்காக தான் இந்த இடத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாத்தீங்களா நான் டிஎல்எம் செய்யக்கூடிய இடத்தை நீங்களும் இனிமே எந்த பொருளையும் தூக்கி போடக்கூடாது சரியா ஓகே எல்லாரும் அடுத்த கண்காட்சியில லோ காஸ்ட் மெட்டீரியல்ல உள்ள டிஎல்எம் தான் காட்சிப்படுத்தணும் ஓகேங்களா